Assalamualaikum and hi all. Welcome to Signatures by Aisha. Restaurants போனாலே நம்ம ஆர்டர் பண்ணுற கிரேவிஸில் மஷ்ரூம் கிரேவிஸும் ஒன்று. நல்லா க்ரீமியாக யம்மியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே மாதிரி எப்படி க்ரீமியாக யம்மியாக செய்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் வதங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது ஆகும். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 15 போல் முந்திரியை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நான் தனியாக வச்சுக்க போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி பூனுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது இதோட நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இதோடு இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துடுங்க. அந்த சூட்லேயே அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகும். இப்போது அந்த பட்டர் மெல்ட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தா கேஷ்யூ பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். கேஷ்யூ பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டோவை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கேஷ்யூ பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா 3-4 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த முந்திரியோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. அப்போ தான் நமக்கு கிரேவி டேஸ்ட்டாக வரும். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, மசாலா, கேஷ்யூ பேஸ்ட் இதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆனாதான் நம்மளுடைய கிரேவி நல்லா டேஸ்டியாக வரும். இப்போது இதோட நான் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போது நம்மளுடைய கிரேவி நல்லா எண்ணெய் விட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்க போகிறேன். சுகருக்கு பதிலாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 250 கிராம்ஸ் மஷ்ரூம்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். மஷ்ரூம்ஸை மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா மஷ்ரூம் சுருங்கிடும், அப்புறம் வாயில் தட்டுப்படாது. அதனால 1/2 கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். ஏன்னா மஷ்ரூம்ஸ் குக் ஆகும்போது தண்ணி விடும். அதனால் இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி 7-8 நிமிஷத்துக்கு நம்ம கிரேவியை குக் பண்ணிக்கலாம். ஸ்டோவை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நடுநடுவில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ நம்ம மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனலி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறனால நம்ம கிரேவி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக நான் கிரேவியோட 1/2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் க்ரீம் சேர்க்குறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட பால் ஆடை இருந்தால் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா 30 செகண்ட்ஸில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் பயங்கர க்ரீமி அண்ட் யம்மியான மஷ்ரூம் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே இன்றைக்கி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் 1 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு கிரேவியை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ரிச்சாக க்ரீமியாக இருக்குன்னு. நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கிரேவியில் காணவே இல்லை, நல்லா மேஷ் ஆகி குக் ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.